Hi, hello friends. Welcome to M1 Cars Pudukkottai. Friends, நம்ம M1 Carsல இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு Chevrolet Spark-ங்க 2008 மாடல் ரெண்டு ஓனர் வண்டி. வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். வண்டிக்கு ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர். வண்டியில ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஓவரால் கிலோமீட்டர் வெறும் 32700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்னும் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. FC மட்டும் 1 மந்த் தான் இருக்கு. வாங்குறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு வரும். எஃப்சி ஒருவேளை நீங்கள் லோக்கல் புதுக்கோட்டையில் வாங்குறீங்க இல்லை திருச்சியில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்களே கூட அதுக்கான சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பக்கத்தில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை வெளியூர்லேருந்து வாங்குறவங்க நீங்கள் உங்கள் சைடில் மீடியேட்டர் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கண்டிஷனில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த வண்டி வந்திருக்குது. வண்டியோட குவாலிட்டி பாருங்கள், ஒரு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்கும். Chevrolet Spark-ல இது இல்லஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாலுமே நச்சுன்னு புது டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டியில் ஆயில் சர்வீஸ் போக்குவரத்து எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு புது வண்டி 4 லட்சரூபா 5 லட்சரூபாய்க்கு சின்ன வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த வண்டியை செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்த வண்டி இன்ஜின் கண்டிஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அதையுமே நான் காட்டுறேன். ஒன்றுக்கு நீங்கள் 2-3 மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நீட்டான கண்டிஷனில் வண்டி வாங்குறவங்களுக்கு எஃப்சியை தவிர வேறு எந்த வேலையுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியருமே ஒரு ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வெறும் 32000 கிலோமீட்டர் தான் அந்த வண்டிக்குள்ளே உட்காந்து ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுல அதுக்கு தகுந்த குவாலிட்டி எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சீட் கவர்ஸ் எல்லாமே கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர்ஸ் தான், எக்ஸ்ட்ராவெல்லாம் போடலை. வண்டி ஓவரால் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், வெறும் 32780 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அந்த மீட்ரு முதற்கொண்டு உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும், எல்லாமே புதுசு மாதிரி இருக்கும். ஒரு ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ காரில் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு கண்டிஷன்லேயே இருக்கும். இன்ஜினை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜினோட கண்டிஷன் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு ஓவரால் ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்பேசஸ், ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான ஒரு ஸ்பேசஸ்ன்னு சொல்லலாம். நிறையா ஒரு 5-6 கட்டை போய் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறோம் அதனால ஈஸியாக பண்ணலாம். ஒரு நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஷோரூமில் ஒரு புது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை ஒரு லோ பட்ஜெட்லேயே ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி எடுத்துக்கலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வாங்க. வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஜினோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் தான் இருக்குது. ஒரு புது வண்டியில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு லுக்கில் இருக்குது. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டோரில் தெரியும் அந்த பேஸ்ட்டு. ஒரு 2008 வண்டியில் இந்த அளவுக்கு க்ளீனாலாம் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான ஓட்டம் ஓடி அந்த கேஸ் கட்டெல்லாமே மெல்ட் ஆகி ஆயில் கசிஞ்சிருக்கும். அந்த கசிவெல்லாம் இந்த வண்டியை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா அதிகமாக வண்டி ஓடலை அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம் அட்டாச்சு. இப்போ உங்களுக்கு மைக்கு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இன்ஜினோட நாய்ஸும் நீங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப ஒரு நீட்டான ஒரு குட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கண்டிஷனுங்க. இன்ஜின்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வெறும் 32000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த ஒரு சின்ன ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் அது சாத்தியம். நம்ம எம்என் கார்ஸில் மட்டும்தான். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம போட இருக்கோம். இந்த வண்டிக்கு ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்கிறீங்க, அது என்ன ரேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெறும் 140000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நிகழ்ச்சி போல் தான். ஆனால் வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் 140000 ரூபாய்க்கு ஒரு வண்டி கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு 7000-8000 கிலோமீட்டருக்கு இன்ஜின் ஆயில் மாற்ற தேவையில்லை.
டயர்ஸ் மாற்ற தேவையில்லை, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு, எஃப்சி மட்டும்தான் பண்ண போறீங்க, வெறும் 5000 ரூபாய்க்கு செலவு பண்ண போறீங்க. இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்க. நம்ம எம்என் கார்ஸோட சேனல் ஃபாலோவர்ஸுக்கு ஸ்பெஷலாக இந்த வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கா?